கோல்டு அடிச்சிருக்கிறேன். ஒலிம்பிக் கேம்ல நான் போய் பார்ட்டிபேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. இது என்னுடைய முதல் தடவை நான் வந்து மெடல் எடுக்கிறேன். இலங்கைக்கு பெருமை சேர்க்கும். 48வது தேசிய விளையாட்டு விழாவில் வடமாகாணத்துக்கு முதல் தங்கப்பதக்கத்தை பளுதூக்கல் வீராங்கனையான தவராசா அபிஷாத் வென்று கொடுத்துள்ளார். புலனறுவையில் நேற்று ஆரம்பமான பளுதூக்கல் போட்டிகளில் அவர் இந்த வெற்றியை ஈட்டியுள்ளார். மகளிருக்கான 55 கிலோகிராம் இடப்பிரிவில் போட்டியிட்ட அபிஷாத் ஸ்னெச் முறையில் 67 கிலோகிராமும் கிளீன் அண்ட் ஜர்க் முறையில் 85 கிலோகிராமும் அடங்கலாக்கம் 152 கிலோகிராம் இடையை தூக்கினார். நான் வந்து தவராசா அபிஷாக், 48வது நேஷனல் ஃபெஸ்டிவல் மீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறேன். அதில் வந்து எனக்கு இந்த வருஷம் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு, கோல்டு அடிச்சிருக்கிறேன். போன வருஷம் வந்து செகண்ட் பிளேஸ் சில்வர் தான் எனக்கு கிடைச்சது. சரியான கஷ்டத்தின் மத்தியில் கடின பயிற்சியால் தான் வடமான ரீதியாக வந்து இந்த முறை வந்து நான் கோல்டு அடிச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து எனக்கு முழுக்க உறுதுணையாக இருந்தது வந்து எங்களோட கோச் வந்து ஹரிஹரன் சார் தான். ஸ்ரீலங்கன் டீமில் வந்து பழுதூக்கும் குழாத்தில் இந்த வருஷத்தில் இருந்து தான் என்னை இணைஞ்சிருக்கணும். ஒலிம்பிக் கேமில் நான் போய் பார்ட்டிபேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் அதில் கட்டாயம் போய் ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்கணும்னு ஒரு ஃபுல் மைண்ட் செட்டில் ஃபோக்கஸோடு பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்கு எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது கட்டாயம் ஷுவராக இந்த வருஷம் ஃபஸ்ட் அடித்த மாதிரி இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இன்னும் ஃபைட் கொடுப்பேன். இதே மாதிரி எங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான சான்ஸ் அமையமாக இருந்தால் கட்டாயம் ஷுவர் பண்ணி நாங்கள் மெடல் அடிப்போம். அதுக்கு வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் அப்படி நாங்கள் ஒலிம்பிக் கேம் வந்து விளையாடணும்டா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எல்லோரும் தருவணும். நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ண்டு எல்லோரையும் கேட்டு. இதேவேளை இன்று நடைபெற்ற மகளிருக்கான 64 கிலோகிராம் இடைப்பிரிவு போட்டியில் வடமாகாணத்துக்கு முதல் வெள்ளிப்பதக்கம் கிட்டியது. அந்த பதக்கத்தை ஜெகதீஸ்வரன் பஜீனா வெற்றி கொண்டார். போட்டியில் அவர் ஸ்னெச் முறையில் 58 கிலோகிராமும் கிளீன் அண்ட் ஜர்க் முறையில் 74 கிலோகிராமும் அடங்கலாக மொத்தம் 132 கிலோகிராம் இடையை தூக்கினார். நான் பஜீனா ஜெகதீஸ்வரன். நான் வந்து 48வது பளுதூக்கல் போட்டியில் வந்து 2வது இடத்தை பெற்றிருக்கிறேன். இது என்னுடைய முதல் தடவை நான் வந்து மெடல் எடுக்கிறேன். என்னோட பழைய கோச் வந்து விஜயபாஸ்கரன், நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது என்னோடய கோச் வந்து திருமாறன் சார், அவருக்கு வந்து நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். என் அம்பிஷன் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு காம்படிஷன் செய்து இலங்கைக்கு பெருமை சேர்க்கணுன்றது தான். எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி, என் குடும்பத்துக்கு நன்றி. வடமாகாணம் இந்த முறை பளுத்தூக்கல் போட்டிகளில் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளதுடன் அந்த 2 பதக்கங்களையும் பெண்களே பெற்றுக் கொடுத்துள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.